ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ எல்லார் வீட்லயுமே இந்நேரம் வந்து தீபாவளி வருது. அதுக்கப்புறமா ஆல்ரெடி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வந்து முடிஞ்சிருக்கும். ஹோம் கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து பாத்துட்டு இருந்திருப்பீங்க. உங்க வீட்டுல வந்து நம்ம வீடு இந்த ஜன்னல் கிளீன் பண்றது, வீடு ஃபுளோர் கிளீன் பண்றது, இதெல்லாமே வந்து நம்ம நார்மலா எப்பவுமே பண்ற மாதிரி பண்ணிடுவோம். பட் ஆனா வந்து மேட்ரஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் கரா ஆயிருந்துச்சு, எஸ்பெஷலி இந்த வந்து பேபிஸ் இருக்கிற வீட்டுல வந்து இந்த மாதிரி கரா எல்லாம் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து இந்த மேட்ரஸ்ல அர்ஜுன் நிறைய கரா எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். அந்த கரையை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு அகாரோவோட ஸ்பாட் கிளீனர் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கோம். அகாரோ கிரெஸ்ட் போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனர் ஒரு போர்ட்டபிள் அண்ட் ஹேண்டியா இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸி டு கேரி அண்ட் வெயிட்டும் ரொம்பவே கம்மி. இதில் ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்குது. அண்ட் அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து க்ளீன் பண்ண வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கான டேங்க். அண்ட் வீ கேன் ஈஸிலி ரிமூவ் இட் பை ஒன் கிளிக். அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்னு பார்த்தா ரொம்பவே எக்ஸலண்ட்டுன்னா நான் சொல்லுவேன். கம்மிங் டு த ப்ரஷஸ், மொத்தம் ரெண்டு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ரஷ் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரஷ். இட் மீன்ஸ் நம்ம இதில் வந்து ட்ரை ஸ்பாட் க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி அண்ட் ஒன் கிளிக்கில் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டீப் ஸ்டெயின் டூலு. இது வந்து ஸ்பாட்டு, ஸ்டெயின்ஸு, அது இல்லைனா நம்ம கார்பெட்ஸில், அப்ஹோல்ஸ்ட்ரியில், அப்புறமா கார் இன்டீரியர்ஸில், அதுக்கப்புறமா நம்மளோட பெட்டில் இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மேலே இருக்கிற கேப்பை வந்து நம்ம வேக்யூம் பண்ணும்போது அதில் இருக்கிற டர்ட்லாம் வந்து இங்கே தான் சேவ் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒன் கிளிக்லேயே ஓப்பன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த ஒன் கிளிக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹோஸ் கனெக்ஷன் ஃபுல்லாக டர்ட் ஆயிருக்கும்ல, அந்த ஹோஸ் கனெக்ஷனை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் கிளீனிங் டூலை இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணோன்னா ஹோஸ் கனெக்ஷன் ஃபுல்லாகவே அதுவாக செல்ஃப் க்ளீன் பண்ணிடும். கமிங் டு த எலக்ட்ரிக் லீட், 5 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம பவர் சப்ளை கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இவ்வளோ பெரிய ஒயரை எப்படி மடக்கி வைக்கிறதுன்னு ஒரு க்வெஸ்சன் இப்போ வரும். அதுக்காகவே ஒரு குவிக் ரிலீஸ் கார்ட் ராப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த மாதிரி நம்ம மெஷினோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி லாக் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தேவைப்படுறப்போ ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷினோட டாப்பில் வந்து இந்த ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு இருக்க டேங்க் வந்து எதுக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வெட் ஸ்பாட் கிளினிக் பண்ணுறோம், லைக் நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டப்பாவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து இதில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் வந்து ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு சின்ன சர்ஃபேஸ் தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு 1/2 கப் ஆஃப் டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சொல்யூஷன் வேணுமோ க்ளீனிங்க்கு, நீங்கள் அதை வந்து இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மூடிக்கலாம். மூடிட்டு அந்த லிக்விடையும் வாட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இதுவுமே இந்த ஒன் கிளிக்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஐ எம் ரெடி ஃபார் கிளீனிங், போகலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து பவர் பிளக்இன் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்பவும் போல் எங்கள் பெட்டில் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் ஊற்றிருக்கேன். ஒருவேளை என் பையன் கெச்சப் ஊற்றிட்டா இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்க தான் இன்றைக்கி நானே கொஞ்சம் கெச்சப் ஊற்றி வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரையாக ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அண்ட் இட் சக்ஸ் த டர்ட் வெரி எஃபெக்டிவ்லி. அண்ட் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாட்டர் டிட்டர்ஜென்ட் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அகெயின் ஐம் ஸ்விட்சிங் இட் ஆன். அண்ட் எஸ், இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களே, கெச்சப் ஊற்றினோன்னு எப்படி இருந்துச்சு. இப்போ கெச்சப் ஊற்றுனதுக்கான தடையுமே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இப்போ இந்த செல்ஃப் கிளீனிங் டூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஹோஸ் கிளீன் பண்ண போகிறேன். அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த டர்ட் வாட்டர் டேங்கை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இப்போ நான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரஷ், அதாவது ட்ரை வாக்யூம் பண்ண போகிறேன். நம்மளோட சோஃபாவில் வந்து டஸ்ட்டு, அதுக்கப்புறமா பவுடர்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி அர்ஜுன் வந்து இந்த பவுடர் டப்பாவெல்லாம் எடுத்து வச்சுன்னு கொட்டி வச்சுருவான். அண்ட் ஆல்சோ வீட்டில் வந்து டஸ்டிங் பண்ணும்போது இந்த சோஃபாஸில் இதிலலாம் வந்து உட்காரும் இல்லையா, அதை வந்து நம்ம வேக்யூம் பண்ணுறதுக்காக இந்த ட்ரை ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணி பண்ணுவேன். அண்ட் இந்த ஹோஸ் பைப் வந்து நம்ம சுற்றி வைக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடியும் நம்ம வந்து இந்த கிளிப்பில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, இது மேட்ரஸ் கிளீன் பண்ணோம், அப்புறமா வந்து கார்பெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட்லெஸ் ஹோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகாரோட கிரெஸ்ட் போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அகாரோ கிரெஸ்ட் போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனர் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஹாவ் அ ஸ்பாட்லெஸ் ஹோம். அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. டாடா.